பழனி அருகே 7ஆம் வகுப்பு மாணவனை உடற்கல்வி ஆசிரியர் அடித்ததாக புகார். மாணவனின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன். சவர தொழிலாளன் இவருக்கு காளிஸ்வரி என்ற மனைவியும் ஹரிராம் என்ற 13 வயது மகனும் உள்ளனர். மகன் ஹரிராம் பழனி அருகே உள்ள நெய்க்காரப்பட்டியில் ரேணுகாதேவி மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று வழக்கம் போல பள்ளிக்கு சென்ற மாணவன் ஹரிராம் கை, கால் மற்றும் உடலில் காயங்கள் மற்றும் தழும்புகளுடன் மாலையில் வீட்டிற்கு திரும்பினார். மகனின் உடலில் உள்ள காயங்களைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் உடனடியாக பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இது குறித்து மாணவன் மற்றும் பெற்றோர் கூறியதாவது, பள்ளி முடிந்தவுடன் வீட்டிற்கு செல்வதற்காக பள்ளி பேருந்தில் ஹரிராம் ஏறிய பொழுது பேருந்தின் இருக்கையில் அமர்வதில் சக மாணவர்களுடன் மோதல் ஏற்பட்டது. இதில் ஹரிராமை 2 மாணவர்கள் தாக்கியதாகவும், இதையடுத்து ஹரிராம் அந்த 2 மாணவர்களும் தாக்கியதாகவும் தெரிகிறது. இதையடுத்து பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரியும் சுரேந்தர் என்பவர் சிறுவன் ஹரிராமை சிசிடிவி இல்லாத அறைக்கு அழைத்துச் சென்று பிறம்பால் கடுமையாக தாக்கியதாகவும் சிறுவன் தெரிவித்தார். மேலும் அடித்ததை வெளியே சொல்லக்கூடாது எனவும் மிரட்டியதாகவும் தெரிவித்தான். இதுகுறித்து மாணவின் தந்தை கார்த்திகேயன் பழனி தாலுகா போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். பழனி தாலுகா காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சரிங்க.